உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, இந்த வாரங்கள் சோதிடம் அறிவோம் அப்படிங்கிற அந்த கூட்டு கிரக நிகழ்ச்சியினுடைய கடைசி நிகழ்ச்சியாக இந்த மீன லக்னத்தை நாம் பார்க்கிறோம். இந்த லக்னத்தில் புதன் என்ற ஒரு கோள் நீசம், அது தவிர மீது எல்லா கிரகங்களுமே நன்மைதாங்க. தனுசு லக்னத்தில் அந்த நீசமும் கிடையாது, எல்லா கோள்களுமே நல்ல நிலையில் தான் இருக்கும். உங்கள் லக்னத்தில் வந்து சூரியன் மட்டும், அதாவது புதன் மட்டும் நீசமாகி மீதி எல்லா கோளும் சுக்கரன் அந்த இடத்துல உச்சமாயிருக்கும். சுக்கரன் உச்சமாயிருக்கும், மற்ற கோள்கள் எல்லாமே சமம். நட்பு புதன் நீசம், குரு ஆட்சி, சுக்கரன் உச்சம். 12 லக்னங்களில் மீன லக்னம் அதை எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல மேக்சிமம் எந்த கோள்களும் பெரிய கெடுதல் செய்யாது அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த லக்னத்தில் சூரியன் இருந்தால் அந்த திசை நடக்கும்போது அந்த ஜாதகனை கடனாளியாகும். ஆனால் சூரியன் பொதுவாக புதன் குருவோட வீட்டில் இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம், அது நட்பான வீடு. ஆனால் கடனை செய்யும், எப்போ செய்யும்? அந்த திசை நடக்கும்போது செய்யும். அந்த சூரியனோட சந்திரன் இருக்கலாமா? அது வந்து என்ன செய்யும்? பூர்வ புண்ணியாதிபதி பஞ்சமாதிபதி லக்னத்தில், அது நன்மை தான் செய்யும், கெடுதல் செய்யாது. ஜாதகனுக்கு நல்ல கற்பனை அறிவு ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி முடிவுகள் எடுப்பதில் சில குழப்பங்கள் அடைவார்கள். மீன லக்னத்தில் குரு இருக்க பிறந்தவன் குழப்பவாதி. அதே நேரத்தில் சூரியன் அங்கு இருக்க பிறந்தவர் அந்த குழப்பத்திலிருந்து தெளியக்கூடியவராக இருப்பார். அந்த கோல் வந்து அப்படி கையை பிடிச்சி இவரை அழைச்சிட்டு வந்தோம். செவ்வாய் தன பாக்கியாதிபதியினுடைய பிளானட் அடுத்தது. 2-9 கூடியவன் செவ்வாய் அந்த லக்னத்தில் இருந்துச்சு அப்படின்னா தீர்மானமாக ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியவர். பாருங்க, மீன லக்னத்தில் மீன அந்த சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் குழப்பவாதின்னு சொன்னோம். சூரியன் இருக்கும்போது அந்த குழப்பத்திலிருந்து தெளியக்கூடியவர்னு சொன்னோம். செவ்வாய் அந்த இடத்துல சேர்ந்து இருக்கும்பொழுது, சந்திரன் செவ்வாய் சூரியன் சேரும்பொழுது ஒரு விஷயத்தை தீவிரத்தன்மையுடன் செஞ்சு முடிக்கக்கூடியவர்னு நம்பிக்கை கொடுக்குறோம். அதே மாதிரி புதன் அந்த இடத்துல இருக்கும்பொழுது லக்னத்துக்கு 4-7 கூடியவன் லக்னத்திலேயே நீசம். இந்த நீசம் உச்சம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பலன்களில் உடனே கடுமையாகவும் அல்லது ரொம்ப பிரபல யோகத்தையும் எடுத்துக்கக்கூடாது. பிரபல யோகம் அடைந்தவர்களுடைய ஜாதகத்தில் வேண்டுமேயானால் 2-3 கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கலாம். ஸ்ரீராமனுடைய ஜாதகத்தை அதிலும் 5 கிரகங்கள் உச்சம் பெற்ற அமைப்பில் இருக்கு. ராவணன் ஜாதகத்திலையும் 5-6 கிரகங்கள் உச்சம் பெற்றதாக இருக்கும். நம்ம எதை எடுத்துக்கிறது? அதனால் உச்சத்துக்கில் வந்து நம்ம அது ஆய்வுபூர்வமான ஒரு விஷயம். புதன் லக்னத்தில் இருந்தால் அறிவாளி புத்திசாலி, நீசம் பெற்று பலவீனமாக இருப்பதால் அதை அவர் தனக்கு பயன்படுத்தாமல் அடுத்தவனுக்கு பயன்படுத்தி கொண்டிருப்பார். அதே சுக்கரன் அங்கே உச்சந்தான மீனத்தில், உடனே 8 லக்னத்தில் உச்சம். 8 பாவாதிபதி என்ன? தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வம்பு வழக்குகள், அந்த திசை நடக்கும்பொழுது பாதிப்பு அதிகமாக இருக்கும். 3-8 கூடியவன் லக்னத்திலிருந்து திசை நடத்த அந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்க்கணும். 3 நட்சத்திரம் இருக்குல்ல, 1 லக்னாதிபதி நட்சத்திரத்தில் இருந்துன்னா அது கெடுதல் செய்யாது. இந்த ஜோதிட ப்ரெடிக்ஷன்ஸில் தாங்க நிறைய பேர் வந்து ஒரே மாதிரி ஜோசியம் சொல்கிறது இல்லை. ஒருத்தர் பயமுறுத்தி விட்டார், ஒருத்தர் ஆகோ ஓஹோன்னாரு, இன்னொருத்தர் வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ன்னாரு, இன்னொருத்தர் இந்த மீன லக்னத்துக்கு சுக்கரன் வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டாருங்க, இவர் சொன்னால் வேலை செய்கிறது மாதிரி. அப்படிலாம் இல்லை, மீன லக்னத்திற்கு அட்டமாதிபதியாக இருந்து 3-8 கூடியவன் சுக்கரன் லக்னத்தில் உச்சம் பெற்று திசை நடக்கும் பொழுது அவருக்கு வந்து அந்த 3 நட்சத்திரத்தில் எதில் இருக்குன்னு பார்க்கணும். அந்த வீனஸ் வந்து புரட்டாதியில் இருந்தனா லக்னாதிபதி சாரம், நல்லதாக கெட்டதோ அது என்னோட போச்சு, நான் பார்த்துக்கிறேன், என்னால் அதை டிசை அதை சமாளிக்க முடியும், என்னால் அதை நிர்வகிக்க முடியும்னு போயிடுவார். அதே வந்து உத்ரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னா விரையாதிபதி சாரம், நிறைய சேதாரங்கள் நடக்கும். லாபமாக இருந்தாலும் விரையாதிபதியுடைய நட்சத்திரம் அது அவ்வளோ காம்பினேஷன் சிறப்பல்ல. புதனுடைய நட்சத்திரம் அது வந்து ஒரு நியூட்ரல் பிளானட், 4-7 குணையுடைய ஸ்டாரில் இருக்குது. அதனால் பாதகாதிபதியினுடைய நட்சத்திரம் இந்த லக்னத்துக்கு ஆகாதவங்களுடைய நட்சத்திரம். அப்போ அதில் நம்ம எப்படி செய்யணும்? கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும், பட் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை. அதே மீன லக்னத்துக்கு
ஆறாம் பாவாதிபதி சூரியன் இருக்கிறாரு கடனை ஏற்படுத்தும். சந்திரன் இருக்கிறாரு லக்னாதிபதி லக்னத்துக்கு அஞ்சு குடிய யோகத்தை ஏற்படுத்தும். அதே மார்ஸ் செவ்வாய் இருக்கிறாரு தன லாப தன பாக்கியாதிபதி 2-9 குடையவன் லக்னத்திலேயே இருக்கிறது எவ்வளவு நல்ல விஷயம். செவ்வாய் அந்த திசையெல்லாம் நடந்ததுன்னா அதுலதான் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நிறைய வாங்குவாங்க, அதுலதான் கல்வி கற்பாங்க, உயர்கல்வி கற்பாங்க, ரிசர்ச் ஓரியன்ட் போவாங்க. அதே மாதிரி லக்னத்துல குரு இருந்தா குருவும் செவ்வாயும் சந்திரனும் குரு மங்கள யோகம் சந்திரன் மங்கள யோகம் சசி மங்கள யோகம் இப்படிலாம் சொல்லுவாங்க. குரு சந்திர யோகம் இந்த யோகங்கள்ல என்ன செய்யுங்களே, மீன லக்னத்துல குருவும் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அற்புதம். எப்படி அது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல குணத்தையும் திறம்பட செயல்படுறதையும் சிறந்த வெளிப்பாடையும் மற்றவங்க அந்த சூழ்நிலை சந்தர்ப்ப சுச்சுவேஷனை வந்து உணர்றதையும் அதற்கு தக்கவாறு தன்னை மாற்றிக்கொள்வதையும் அது ஏற்படுத்தும். அதை பாருங்க இங்கிதம் இல்லாமல் பேசிட்டு இருக்கிறாருங்க. லக்னத்தை பார்க்கணும்பா, லக்னத்தில் சில பேடான கிரகங்கள் இருந்திருக்கும். சனி ராகு சந்திரன் சேர்ந்து ஒரு சில லக்னத்தில் இருந்ததுன்னா இங்கிதம் தெரியாமல் பேசிட்டு இருப்பார், தேவையில்லாமல் போட்டு பிரச்சனையை பண்ணிட்டு இருப்பார். அங்கே செவ்வாயும் சேர்ந்துருச்சுன்னா என்ன ஆகும், அப்போசைட் பிளானட்டோட இன்னும் அந்த குணம் கெட்டு போயிடும். இப்படிதான் அதனால் அந்த லக்னத்தில் சனி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு சொல்ல முடியாது. அது ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் சனி பிடிவாதத்தினுடைய மொத்த உருவமாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது கன்னி லக்னத்தில் சனி இருந்திருக்கு, பெரிய கெடுப்பலன்கள் இல்லையே. ஏன்னா லக்னத்துக்கு யோகாதிபதி சனி. அது மாதிரி இப்போ மீன லக்னத்துக்கு அஞ்சு குடையவன் சந்திரனே லக்னத்தில், குழப்பவாதியை வழிய அனாவசியமாக யாருடைய பொருளுக்கு ஆசைப்படுறது இல்லையே, யாரையும் கெடுக்கணும்னு நினைக்கிறது இல்லையே, நல்ல அறிவு புத்திசாலித்தனம் எல்லாமே நிறைய இருக்க. அதே அஞ்சு குடையவன் 11 குடையவனோட சேரும் பொழுது புத்தி அறிவை பயன்படுத்தி வருமானம் ஈட்டக்கூடிய பங்கு சந்தை கமிஷன் கான்ட்ராக்ட் ஏஜென்சி ஆன்லைன் ட்ரேடிங் புரோக்கரேஜ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வருமானத்தை ஏற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே விரையாதிபதியும் அவர் தானே சார் கேட்கலாம். நீங்க விரையாதிபதி யாரு? அவர் தான் சனி. லாபத்தை கொடுத்து தான் விரயத்தை கொடுப்பார், கவலைப்படாதீங்க. இரட்டை ஆதிபத்தியம் இருக்கு இல்லையா, அதனால. அதே மாதிரி தனபாக்கியாதிபதி செவ்வாய் நன்மை செய்வார், சந்திரனும் நல்ல அமைப்பை தான் செய்யும், புதனும் உங்களுக்கு நல்ல அமைப்பை தான் செய்யாது, நீசமாக இருக்கு. இருந்தாலும் பாதகாதிபதி திசை நடக்கும்போது பாருங்க, மீன லக்னத்திற்கு பொதுவாக புதனுடைய திசை நன்மை செய்யாது. சரி, அந்த நன்மை செய்யாத பிளானட் எப்படி இருக்கும், ஜாதகத்தில் இருக்கணும், நீசமாயி லக்னத்திலே இருக்கு சார், அப்போ நோ ப்ராஃபிட் நோ லாஸ், அந்த சப்ஜெக்டை விட்டுருங்க. அவர் ஆல்ரெடி அங்கே பலத்தை இழந்து விட்டார், அவ்வளோதான். இதே உச்சம் பெற்று 7 இருக்கு சார், அப்போ வந்து உச்சம் பெற்று பாதகாதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரு, 7ஆம் இடம். 7ஆம் இடம்னா என்ன, சொசைட்டி கம்யூனிகேஷன்ஸ் பார்ட்னர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கணவன் அல்லது மனைவி வழி உறவினர்கள் அந்த ரூபத்தில் ஏதாவது சிக்கல் வருதான்னு ஆராய்ச்சிக்கணும். அப்போ 7ஆம் பாவாதிபதி அந்த நிலையில் இருந்ததுன்னா அது பாதிப்பை உருவாக்கும். அதுலேயும் 3 நட்சத்திரம் இருக்கே சார், நட்சத்திரம் மெயின், அதில் தான் நவாம்சத்தில் பார்க்கணும். இது எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்குறதுக்கு தான் பக்கத்துலேயே சிவன் பார்வதி மாதிரி, கணவன் மனைவி மாதிரி, கணவன்னா ராசி மனைவினா அம்சம், மனைவிட்ட கேட்டு கேட்டு செய்கிறாரில்ல கணவன், அந்த மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா உடனே ஒரு மனைவி பார்ப்பார். நவாம்சம் நவாம்சத்தில் எந்த நட்சத்திரத்துலன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓ இதை சார்ந்து செயல்படும். அதை விட்டு விட்டு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நவாம்சத்துலேயும் ஜாதக பலன்களையே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நவாம்சத்துலேருந்து எந்த ஸ்டாரில் இருக்குன்னு மட்டும் எடுத்துகிட்டு அதை விட்டுணும், மறந்துடணும். அப்போ உங்கள் லக்னத்தில் பாருங்கள், மீன லக்னத்தில் குரு நன்மை செய்யுது, செவ்வாய் நன்மை செய்யுது, சந்திரன் நன்மை செய்யுது, அதே மாதிரி புதனும் சுக்கிரனும் இருக்க வேண்டிய நிலை அறிந்து நன்மை செய்யுது, சனி நன்மை செய்யுது, ராகு கேதுக்கள் அந்த இடத்துல வந்து அது அவ்வளவு சிறப்பில்லை என்றாலும் அவர் வந்து உங்களை என்ன செய்வார், உங்களுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் குழப்பி விட்டுருவார். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது அப்படிங்கிறது வந்துங்க லக்னத்திலேயே கேதுவும் சந்திரனும் இருக்கு, அவருக்கு உதிரட்டாதி நட்சத்திரம்,
அவருக்கு வந்துட்டு 10 வருஷம் இந்த திசை முடிஞ்சு 27வது வயசுல அவருக்கு வந்து கேது திசை ஆரம்பம். மீன லக்னம் மீன ராசி லக்னத்திலேயே கேது 27ல இருந்து 34 வயசு வரைக்கும் கேது திசை. இந்த கேது என்ன செய்யுது, அவருடைய லக்னத்தை இயக்குது, சந்திரனையும் இயக்குது, 7ஆம் இடத்தையும் பார்க்குது. 7ஆம் இடத்துல ராகு இருக்கு, கல்யாணமே நடக்கல. எங்க போய் இதுதான் நம்ம அஸ்ட்ரோ ஆலயம் டிவியில நல்ல விரிவான நிகழ்ச்சிகள்லாம் நாங்கள் கல்யாணம் ஏன் தாமதமாகுது, அதனுடைய சூட்சுமங்கள்லாம் என்ன, அதுக்கு என்ன செய்யணும், பரிகாரங்கள். பரிகாரம்னு சொன்னால் நாங்கள் எந்த பரிகாரமும் செய்யறதில்ல. சில நேரங்களில் நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்க்க போகிறோம்ல வெளியில, சில நேரங்களில் எடுத்து கொடுக்க போகிறோம்ல, அந்த நேர சூட்சுமங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது நிறைய உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்மளதும் ஆலயம் மேட்ரிமணி .com இயங்கிட்டு இருக்கு. பதிவு செய்து 6 மாதத்தில் திருமணம் நடக்கும் அதிசயத்தை நாம பார்க்கலாம். அது மாதிரி இந்த இவருக்கு என்ன ஆயிடுது, மீன லக்னம் மீன ராசி லக்னத்துல கேது திசை வந்து கேது திசை 7 வருஷம், 27ல இருந்து 34 வயசு வரைக்கும் மேரேஜ் ஆகல. ஒன்னு இவருக்கு என்ன சொல்லிட்டாங்க, ராகு கேது ஜாதகத்தை ராகு கேது தோஷம்ட்டாங்க ஒரு குரூப். இன்னொரு குரூப் இவருக்கு வந்துட்டு என்ன செஞ்சிட்டாங்க, கேது திசை நடக்குதுங்க, அது முடிகிற வரைக்கும் இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது. இன்னொருத்தர் என்ன, அடுத்து வர்ற திசை சரியில்லைங்க 20 வருஷம், அதனால் எப்படி பொண்ணை கொடுக்குறதுன்ட்டாங்க. ஜாதகருக்கு எதை எப்படியாவது என்ன செஞ்சிடுறாங்க, ஒரு வரன் ஏதாவது வந்ததுன்னா கூட இந்த ஜாதகர் நிறைய எதிர்பார்த்து இது வேண்டான்னு வெயிட் பண்ணிடுறாரு. இப்போ தான் நான் என்கிட்ட வந்தது, அவங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, ஜாதக அடிப்படையில் நீங்கள் எந்த மாதிரி இந்த மாதிரி ஜாதகங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னத்தில் சந்திரன் பிளஸ் கேது இவரால் முடிவெடுக்க முடியாது, 7ஆம் பாவகத்தில் ராகு, ஜோதிடர்கள் வந்து ராகு கேது தோஷம், நடக்கக்கூடிய திசையோ கேது திசை. சில விஷயங்கள் வந்து நம்ம கேதுக்கு தகுந்த மாதிரி நாம் தன்னை மாற்றிக்கிட்டே முடிவெடுக்கணும். நான் நிறைய அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நாம் இதை பற்றி நம்ம அஸ்ட்ரோ ஆலயம் டிவியில் பார்ப்போம். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லக்னத்தில் கூட்டு கிரகங்கள். மீன லக்னத்தை பொறுத்தவரை யாருக்கும் அவர்கள் எதிரி இல்லை, அவர்கள் அந்த லக்னத்தில் எந்த கிரகமும் வந்து தவறானதொரு அமைப்பில் இருப்பதில்லை. மீனத்திலையும் தனுசு ராசியிலும் எந்த கோள்கள் குரு வீட்டிலிருந்து திசை நடந்தாலும் கெடுதல் செய்யாது என்ற ஒரு கருத்தையும் இருக்கு. அதே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பல கிரகங்கள் வரும்பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட பல குழப்பங்கள் ஏற்படும். சந்திரன் அங்கே இல்லாமல் இருந்துட்டா பிரச்சனை இல்லை, மீனத்திலேயே சந்திரனும் இருந்து மற்ற கோள்களும் அங்கே வர, சந்திரன் சனி கேது, சந்திரன் சனி ராகு, சந்திரன் சனி சூரியன், அதே மாதிரி சந்திரன் சனி செவ்வாய், இந்த காம்பினேஷன்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுடைய கேரக்டர் வைஸ், உங்களுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள், புரிந்துணர்வு, புரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல், இதில் எல்லாத்துலேயும் பிரச்சனைகள் வரும். அதனால் நிறைய விஷயங்கள் இருக்கிறது நேயர்களே, நாம் ஒரு சின்ன ஒரு இதில் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு பரிணாமத்தை நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த வாருங்கள் சோதிடம் அறிவோம் என்ற நிகழ்ச்சியை எடுத்துச் செல்ல இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.